ஃபர்ஸ்ட் ஒரு காண்டி சீமானூர் அணிக்காண்டி விஜய் வந்திருக்காரு. ஊருத்திப்பட்டிலிருந்து கார்த்திக் உள்ள வந்திருக்காப்ல. ஃபர்ஸ்ட் பாலர் நல்ல பந்து போட்டு ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு பாலர். வாழ்த்துக்கள். இந்த பந்து தூக்கி அடிச்சிருக்காங்க, அது வந்து பவுலரே எடுத்திருக்காங்க. தனக்காக மூணாவது பந்து வந்துட்டு வீச வந்திருக்காரு விஜய். விஜயின் பந்து வந்துட்டு ஜெயாவுக்கு. விஜய் ஒரு நல்லது ஒரு பந்து வீச்சாளர்ன்றது கரெக்டாக அவர் நினைச்சிட்ருக்காப்புல. வாழ்த்துக்கள். ஆடுகளும் யூடியூப் சேனல் சார்பாக அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஒரு அற்புதமான ஒரு பவுலிங்கப்பா, அழகான லென்த்தில் சூப்பராக தூக்கப்பட்டாப்புல. விஜய் ஒரு சிறந்த பந்து வீச்சாளரை நிரூபிச்சுக்கிட்டே இருக்காரு. நாலாவது பந்து அற்புதமான முறையில் கட் செய்யப்பட்ட பந்து. அது எத்தனை ஓட்டங்கள்னா ஒரு ஓட்டங்கள் தான் பெறப்படுகிறது. முதல் ஓரின் அஞ்சாவது பந்து வந்துட்டு கார்த்தி வீசிக்கிட்டு இருக்காப்புல. அவருக்கு வந்துட்டு முரியாசுக்கு இது முதல் பந்து, என்ன செய்வார்னு பார்ப்போம். அற்புதமான கட் செய்யப்பட்ட பந்து, ஆனால் வந்துட்டு அற்புதமான ஒரு பந்து வச்சு தாங்க சொல்லணும். வேற விஜய் வந்துட்டு அழகாக துல்லியமாக அந்த லென்த்தை பிடிச்சி கரெக்டாக போட்டுக்கிட்டு இருக்காப்புல. கடைசி பந்து முதல் ஓவரில் சூப்பருங்க, சரியான பந்துங்க. ஒரு ஓவருக்கு வந்துட்டு ரெண்டு விக்கெட் இழந்துட்டு ஒரு ஒரு ரன் மட்டுமே வந்துட்டு பவர் பிளேயில் விட்டு கொடுத்துட்டு போயிருக்காருங்க. சரியான பந்து வச்சுங்க. வாழ்த்துக்கள் விஜய்க்கு. ஆடுகளும் யூடியூப் சேனல் சார்பாக. ரெண்டாவது ஓராக வந்துட்டு முத்துவேல் வயசு வந்திருக்காப்புல. ஃபேஸ் அவருக்கு வந்து ஜெயா அகல பந்து. இது ஒய்டுன்னு அம்பேரால் அறிவிக்கப்பட்டனால அது அகலப்பந்து. சரியான ஷாட்டுங்க, சிக்ஸுங்க, சரியான உச்சி பந்துனே சொல்லலாங்க. வந்த எந்த திசைக்கு பந்து வந்துச்சோ அதே திசையில் அடிச்சு விட்டாப்புல ஜெயா. முத்துவேல் வந்துட்டு மூணாவது பந்து வீச வந்திருக்கு, ரெண்டாவது பந்து வீச வந்திருக்காப்புல. மன்னிக்கும், சரியான அடிப்பா. மிட் ஆஃபில் தூக்கி அடித்தா போட்ட வந்து அடிச்சிருக்காங்க. ரன் அவுட் வாய்ப்பு, அதை வந்துட்டு தடுத்து மிஸ் பண்ணிட்டாங்கன்னே சொல்லணும். அடுத்த பந்து முத்துவேலும் பந்து ஜெயாவுக்கு. ஆஹா, எந்த நேரத்தில் எது தேவையோ அதை மட்டும் கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்காப்புல ஜெயா. விக்கெட்டை லூஸ் பண்ணாமல் ரன்னை ஏற்றணுமோ அதை பார்த்துட்டு இருக்காப்புல. அதே நேரத்தில் பந்தை வந்துட்டு அவர் கரெக்டான லென்த்தில் போத்துக்கிட்டு இருக்காப்பா. பந்து வீச்சாளருக்கும் பேட்ஸ்மேனுக்கும் வாழ்த்துக்கள். ஆடுகளும் யூடியூப் சேனல் சார்பாக. அடுத்த பந்து முத்துவேலின் பந்து வந்துட்டு முருகேசனுக்கு. அது வந்துட்டு லெக் பைஸ். இது ரெண்டு ஓட்டங்கள் இந்த பால்ல. முத்துவேல் பந்து முரியசுக்கு. முத்துவேல் சரியான பந்து வீச்சாளர்ப்பா. ஆஹா, தூக்கி அடிக்கப்பட்ட பந்து எவ்வளவு எங்க போகுது, சரியாக பயன்படுத்த. ஆறு ஆறு, அற்புதமான ஒரு ஆறு அடித்து ஃபர்ஸ்ட் ஓவரில் ரொம்ப சிரமப்பட்டிருந்தாங்க. அடுத்தடுத்து விக்கெட் ஸ்டாண்ட் பண்ணி ஜெயாவும் முரியேசும் அப்படியே ரன்னை ஃபுல்லாக ஏற்றிட்டு நாங்கள் இருக்கோம் டீமுக்குன்னு சொல்லிட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க.
நினைக்கிறேன் வெள்ளத்துப்பட்டி இழந்த விக்கெட் வந்து 3. விக்கெட் ஒரு சைடு போனாலும் ரன்னு வந்துட்டு அடிச்சுட்டே தான் இருக்காங்க. இது வந்துட்டு 3வதுல ஃபஸ்ட்டு பந்து சாமியின் கையிலேருந்து ஜெயாவுக்கு. ஆஹா, அற்புதமான ஒரு பேட்டிங்ப்பா. முதல் பந்துக்கு 3வதுல முதல் பந்து வந்துட்டு 1 ஓட்டங்கள் மட்டும். 3வதுல 2வது பந்து சாமியின் கையிலேருந்து சுபாஷுக்கு. ஆஹா, அற்புதமான ஒரு லென்த், சரியான பந்துப்பா. நல்ல லென்த்ல தூக்கி போட்டாப்ல. 3வது பந்து நம்ம சாமி கையிலேருந்து சுபாஷுக்கு. என்ற முறையில் வந்துட்டு சுபாஷ் தன் விக்கெட்டை இழந்து வெளியில போறாப்ல. அவர் எடுத்த நிரப்ப சாமி வந்துட்டு ஒரு சிறந்த பந்து வீச்சாளர்ங்கிறத நிரூபிச்சுக்கிட்டே இருக்காப்புல. சாமியின் பந்து கஜேந்திரனுக்கு. போல்ட், அற்புதமான ஒரு போல்ட், சரியான பந்துங்க. உண்மையிலுமே வந்துட்டு கரெக்டான இந்த பந்து தூக்கி போட்டு எங்கே ஆடுவாங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு பந்து போட்டுருக்காரு அவரு. சாமி ஒரு சிறந்த பந்து வீச்சாளர்ங்கிறத நிரூபிச்சுக்கிட்டே இருக்காரு. அவருக்கு ஆடுகளும் யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். சாமி முத ஓவரில் கொஞ்சம் ரன்னு, முத ஓவரும் சரி தனது 2வது ஓவரும் சரி அற்புதமாக வீசிட்டு இருக்காரு சாமியின் பந்து சாமிக்கு. ஆகா, அற்புதமாக தூக்கி மிட் ஆஃப்ல அடிக்கப்பட்ட பந்துங்க. அது எத்தனை ஓட்டங்களுங்க? 1 ஓட்டங்கள் மட்டும். 1 ஓட்டங்கள் மட்டும் பெறப்படுகிறது. 3வது ஓவர் முடிவெறாத நிலையில் சாமியின் பந்து ஜெயாவுக்கு.2 ஓவர் வீசி 5 ரன் விட்டு எடுத்து 5 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காப்புல. அவருக்கு ஆடுகளும் யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். 4வது ஓவர்லேருந்து ஃபஸ்ட்டு பாலு அணிக்கான முதல் அணிக்கான 4வது ஓவர் தனக்கான முதல் ஓவர் ஜெயபால். ஜெயபாலின் பந்து சாமி. சரியான கட்டு, ஓவர் த்ரோ. ஓவர் த்ரோ பேக்கப்பில் வந்துட்டு ஆள் சரியாக வந்துட்டு செட் பண்ணதுனால ஓவர் த்ரோவில் 1 ரன் வந்து எக்ஸ்ட்ரா வந்துட்டு கிடைக்கிது வெள்ளத்துப்பட்டி அணிக்கு. 4வது ஓவரில் 2வது பால் ஜெயாவின் பந்து சாமிக்கு. கிளீனான ஒரு லெக் பைனே சொல்லலாம். ஜெயாவின் பந்து நண்பருக்கு சாமி. அற்புதமான ஒரு சிக்ஸுங்க. அப்படியே விக்கெட் ஒரு சைடு போயிட்டே இருந்தாலும் ஓ விக்கெட் போனா என்ன, நான் இருக்கேன்ட்டு அடிச்சா இருப்பாருங்க. ஒரு சிக்ஸ், சரியான உச்சி பந்து. ஜெயாவின் பந்து தங்கராஜுக்கு. ஒரு சைடு விக்கெட் போயிட்டே இருந்தாலும் ஒரு சைடு வந்து ரன்னு வந்துக்கிட்டு தாங்க இருக்குது. முத ஓவரையும் 3வது ஓவரையும் அற்புதமான ஒரு பாலுங்க. கடந்த பந்து சிக்ஸ் போன பந்து என்ன தப்பு பண்ணாத, அடுத்த பால் அவர் கரெக்டாக திருத்திக்கிட்டாருன்னு சொல்லலாம். ஜெயாவின் பந்து தங்கராஜுக்கு. உண்மையிலுமே வந்துட்டு ஒரு லக்கின் மூலமா தான் சொல்லலாம். பந்து
ஆட்டத்தின் இறுதி முதல் முதல் பாதியின் இறுதி பந்து இதன் மூலம் வந்துட்டு 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 34 ரன்களுக்கு 6 விக்கெட்டுகளை வந்துட்டு இழந்திருக்காங்க வெள்ளத்துப்பட்டி அணியினர். சீமான் மணிக்கும் வெள்ளத்துப்பட்டி அணியினர் தங்களது தடுப்புகளை பணிக்கு அழைத்த நிலையில் உள்ளனர். அணியிலிருந்து ஃபர்ஸ்ட் ஓவராக வந்துட்டு நம்ம ஜெயா பந்து போடுறாப்புல, ஜெயாவின் பந்து முத்துக்கு, வெள்ளத்துப்பட்டி முத்துக்கு. அது லெஃப்ட் விட்டு கொஞ்சம் தள்ளி போனதுனால அது ஓய்டுன்னு அம்பையால் அறிவிக்கப்படுகிறது. இதன் மூலம் ஜயாவின் பந்து முத்துக்கு சரியான பந்துங்க. லாஸ்ட் டைம் ஸ்லோ டெலிவரின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு நல்ல ஒரு கரெக்டான டைமில் போடப்பட்ட பந்து, நல்ல பந்து. ஜெயாவின் பந்து முத்துக்கு அகலப்பந்து வந்து 2வது பந்து. ரெண்டு பந்து போட்டு 2 ரன் கொடுத்துருக்காங்க. மன்னிக்கும், 3 ஓட்டங்கள். ஜெயபால் இதோ பொறுத்து பார்ப்போம் என்ன நடக்கும் என்று. அடுத்த பந்து ஜெயாவின் பந்து அடிக்கப்பட்ட 4. அற்புதமான ஒரு 4 அடிச்ச ஜெயபாலுக்கு ஆடுகளும் யூடியூப் சேனல் சார்பாகவும் மோசக்குடி கிரிக்கெட் கிளப் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஜெயராமின் பந்து ஜெயபாலுக்கு அற்புதமான முறையில் கட் செய்யப்பட்ட கேட்ச் நழுவப்படுகிறது. 1 ஓட்டங்கள். ஒரு சிறிய தடுமாற்றம் தடுப்பாளரா. முதல் ஓவரில் லாஸ்ட் பந்து ஃபைனல் டெலிவரி. சரியான ஒரு ஜம்பிங்க, பட் அது 4 மலர்ந்தது. இதன் மூலம் 1 ஓவருக்கு வந்துட்டு விக்கெட் இழப்பின்றி 16 ஓட்டங்களை வந்துட்டு சீமான அணியினர் எடுத்திருக்காங்க. 2வது ஓவரில் முதல் பந்து சாமியின் கையிலிருந்து ஜெயாவுக்கு. அது என்ன, வா, அற்புதமான ஒரு தடுப்புகளை பண்ணிப்பா. கடைசி நிமிஷத்தில் பந்து எடுத்து 2 தடுப்புகளை பண்ணல, சிறந்த தடுப்புகளாருன்னு இது நிரூபிச்சிருக்காரு. நண்பருக்கு வாழ்த்துக்கள். 2வது பந்து தூக்கி அடிக்கப்படுவது சிறப்பான தடுப்புகளை பண்ணிப்பா. ஜெட்டு வேகத்துல ஜெட்டு. 2வது பந்து தங்கராஜ், தங்கராஜின் பந்து ஜெயபாலுக்கு. சத்தியமா பெரிய சிக்ஸுங்க அது. எப்படி பார்த்தாலும் அது ஒரு 85 வீடராஜ் இருக்கும். 2வது ஓவரில் 3வது பந்து அதே லொகேஷன், தரையில் அடிக்கப்பட்ட தரையோடு அடிக்கப்பட்ட பந்துங்க அது. 1 ஓட்டம் மட்டும். தங்கராசி அவரோட பந்து வந்து முத்துக்கு. 2வது ஓவரின் கடைசி 3 பந்துகள். ஆடா, அற்புதமான பவுலிங்க, சரியான லென்த்து, சரியான பாலுங்க. குயிக் அண்ட் டெலிவரினு சொல்லப்பட பந்துங்க அது, சரியான பாலுங்க அது. அற்புதமான ஒரு கேட்ச், அற்புதமான ஒரு கேட்சுங்க. கரெக்டா அந்த பேட்ஸ்மேன் எங்க அடிப்பாங்கன்னு தெரிஞ்சு ஃபீல்டர் வச்சு எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு களப்பணி. 13 பாலுக்கு
ஒன்பது ரன் எடுத்தால் சீமான ஒரு வெற்றி பெறலாம். அதை தடுத்தால் நம்ம வந்துட்டு வெள்ளத்துப்பட்டி வெற்றி பெறலாம். சரியான பாலுங்க, சீரியஸா சரியான பாலு, நல்ல குட்ல பால். மூணாவது ஓவர் தனக்கு அணிக்காக, மூன்றாவது ஓவரையும் தனக்காக முதல் ஓவரிங்ஸ் வந்திருக்காரு சுபாஷ். அற்புதமான ஒரு பந்து வச்சு திறனுங்க, அற்புதமான ஓய்டு கொட்ட அப்படியே கனெக்ட் பண்ணி போட்ட மாதிரி இருந்துச்சு. சரியான ஒரு பந்து வச்சு திறன் சுபாஷ். ரெண்டாவது பந்து சுபாஷின் கையில் இருந்து சிறப்பான முறையில் ஒரு ஆறு அடித்த ஜெயபாலுக்கு கமிட்டி சார்பாகவும் ஆட்களை யூடியூப் சேனல் சார்பாகவும் மனமார்ந்த வார்த்தைகளை தெரிவிச்சுக்கிறோம். மூணாவது பந்து திருகல் பந்துன்னு சொல்லுவாங்கல்ல, திருகல் பந்து முறையில் சரியான ஒரு திருகல் பந்து, அற்புதமான ஒரு பந்து வச்சு திறன் சுபாஷ். லெக் பையில் வாங்கப்பட்ட பந்துங்க அது. இதை வந்துட்டு ஒரு ஓட்டம் மட்டும் பெறப்படுகிறது, ஒரு ஓட்டங்கள் மட்டும் சுபாஷின் கையிலிருந்து முத்துக்கு. அற்புதமான வீசப்பட்ட பந்துங்க, நேர்த்தியான முறையில் வீசப்பட்ட பந்து. ஓய்டு கொட்டை கரெக்டாக பார்த்து போட்டிருக்காப்ல ஆள். சுபாஷ் ஒரு சிறந்த பந்து வீச்சாளர் சொல்லலாங்க, கரெக்டான ஒரு சரியான பந்து வீச்சாளர், நல்ல பந்துங்க. அவருக்கு ஆளுகளுக்கு யூடியூப் சேனல் சார்பாக மனமார்ந்த வார்த்தைகளை தெரிஞ்சுக்கிறான். அற்புதமான ஒரு பாலிங் திறன், நல்ல திருகல் பந்து அதிகமாக போட்டாப்ல. இதன் மூலம் மூணு ஓவர் இன்னும் ஒரு ஆறு பந்துகளை சேர்ந்து ஒரு ஓட்டங்கள் எடுத்தால் சீமான அணியினர் வெட்டி பெறலாம். தங்கராசின் பந்து மருதுக்கு இதன் மூலம் இந்த ஆட்டத்தில் வந்துட்டு சீமானூர் அணியினர் வெற்றி பெற்றுள்ளனர். சீமானூர் அணி வெற்றி பெற்ற இரு அணி வீரர்களையும் மனமார்ந்த வார்த்தைகள். சூப்பர் பெட்டிங்க தலைவரே.